I'm gonna make you mine.
ஆவி தொழுதல் அதனை நிமிர்ந்து அறிவினை சேருதல் அதனை நிமிர்ந்து இப்படி அறிவுள்ளவரை கனவிலே நனவிலே காட்டுவதுதானே வரவேண்டும் சுவாமி. எங்கள் எல்லோருக்கும் நல்ல ஆசி தந்து அந்த காரணத்தை எடுத்து கூறுங்கள். நல்லாரை காண்பது என்று நினைவிக்க நல்ல சொல்ல கேட்பது நன்று, நல்லார் குணங்களை உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று சொன்னார்கள். இன்று நல்லாரக வருகின்றதற்கு மென்மை பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அடலடா அற்புதமான ஒரு வரவேற்பு. ஆக இந்த இடத்துல வரக்கூடிய எனக்கு இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வரவேற்பு கொடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாழ்த்து. இந்த இடத்துல எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வாழ்த்து அப்படின்னா அரச சந்தனம் மனக்கு குங்குமம் அழகு நெட்டியிலே பொதுவாக தமிழர்களுக்கு எல்லோருக்கும் பிடித்த ஒரு மொழி, உலகமாக இருந்துட்டாலும் பொதுவான ஒரு மொழி. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எது, தேன் மொழி. மலைக்குடிப்பட்டி தேன் மொழியா? ஆமா, மலைக்குடிப்பட்டி ஓரத்துல இருந்துகிட்டு தலைவரம் பாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாம ஒண்ணு பாருங்க, பல்லாண்டு வாழ்க. அஞ்சாத வீரம் போல் இருக்கும் குன்றம் போல ஆடி வர்ற பெண்போல் தோகை பாடி வர்ற மலகரவியே இத்துறவி
உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் இன்னம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்து கொண்டிருமா? உங்களை பற்றி எனக்கு சகல விவரங்களும் தெரியும். நீங்க யாரு, எங்கிருந்து இங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விவரங்கள் பூரா எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை சொல்ல வேண்டும் என்றால் கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆகையினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கு இவரத்தில் தகுந்தாரோடு பதிலளிப்பீர். ஆயத்தலைகள் 64 உயையோடு அருவக்கள் எண்ணம்மை தூய உருப்பழிங்க போல்வாளியின் உள்ளத்தின் உள்ள இருப்பவர் வாராது இடர் என்று சொல்லக்கூடிய கலைவாணியின் மைந்தனாகப்பட்ட அருமையான வாழ்த்து, பெருமையான வாழ்த்து. தமிழ் மொழியோடு சேர்ந்து தென்மொழி போல வாழணும் அப்படின்னா தமிழுக்கு நிகராக என்னை வாழச் சொன்ன கல் தோன்றி வன் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடியில் வீர வாழோடு பிறந்தது தமிழ் மொழி. பாருங்க, வீர வாழோட தமிழுக்கு மட்டும்தான் வீரம் இருக்குமா? தமிழுக்கு மட்டும்தான் விவேகம் இருக்குமா? தமிழுக்கு மட்டும்தான் நல்ல சிந்தனை இருக்குமா? தமிழுக்கு மட்டும்தான் நேர்மை என்பது இருக்குமா? தமிழுக்கு மட்டும்தான் அனைத்துமே இருக்குமா என்றும் அழியாத இளமையும் இருக்குமா? அப்பேற்பட்ட தமிழ் மொழியோடு தேன்மொழியோடு சேர்ந்து என்னை வாழ்த்ததுனால் கோடான கோடி நன்றி சுவாமி. காரணம் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல யாருக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற பாருங்க தெரியும். சரி, குலக்கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான். ஏன் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லணும்? எத்தனைய கடவுள் இருக்காங்க, ஆனால் முருகப்பெருமான் மட்டும் எதற்காக தமிழ் கடவுள்? உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ஆயுத எழுத்து 1. ஆயுதத்தை கையில் ஒரு எழுத்தாக கொண்டவர் முருகப்பெருமான். 12 கண்களை 12 கரங்களை கையோடு உடம்போடு சேர்த்து கொண்டவர் முருகப்பெருமான். அது மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே கண்ணு 2 தான், சிவபெருமானுக்கு 3. ஆனா அந்த முக்கனோடு பிறந்த முருகப்பெருமானே 18 கண்கள். அதனாலதான் உயிரெழுத்து 12 கைகளாகவும் மெய்யெழுத்து 18 தன்னுடைய நெற்றி கண்களாகவும் ஆயுத எழுத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கும் ஆயுதமாகவும் கொண்டவர் தமிழோடு ஒட்டி பின்னு பிணைந்திருக்கக்கூடிய தெய்வமாகப்பட்டவர் முருகன். அதனாலதான் முருகனுக்கு தமிழ் கடவுள் வேறு. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் தமிழ் கடவுளுக்காக நீங்க இருந்த இடத்துல சிறப்பான பணிவிடை செய்வதற்காக வந்திருக்கீங்க. தெரியாமல் பேசுவது ஒன்று, எல்லாமே தெரிந்திருந்தாலும் தெரியாதது போல் பேசுவது ஒன்று. அருமையான வரவேற்பு கொடுத்துக்கே இருந்தாலும் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு அனைத்தும் நான் அறிவேன். அறிந்திருந்தாலும் நான் கேட்கணும், நீங்க சொல்லணும் அப்படின்னு உங்க மேல நான் ரொம்ப 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 ஆசைப்பட்டிருக்கேன் அந்த பையன் செவனே தூங்கிட்டு இருந்தான், எல்லாத்துக்கு கூட சண்டை போடுறேன், தூக்குங்க ஆள, ஆளை திருப்பி இதை கொண்டு அங்கிட்டு விடுங்க. Oh,
அரவணன் நத்தியை தேடி வள்ளவர் கூட்டத்திலே கூடு வள்ளலை நெஞ்சினி வாழ்த்து கொண்டாடு. ஒரு நாடு வளம் வர வேண்டும், அந்த நாட்டில் வந்து அனைத்து செல்வங்களும் இருந்திருக்க வேண்டும். மன்னன் சரியாக இருக்க வேண்டும், ஆளுபவன் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒன்று இருக்கும், ஒன்று இல்லாம இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய செல்வங்களையும் பொருள்களையும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதத்துல பண்ட மறிமாற்றங்கள் செய்து கொண்டால் தான் அந்த நாடு சிறப்பு அடைந்திருக்கார்கள். ஆனா அப்பேற்பட்ட நாடாகப்பட்ட உங்க நாடு தொண்டை நாடு ஊரு மலைக்குடிப்பட்டி பேரு உங்க பேரு தேன்மொழி. இப்பத்தஞ்சு மறுபடியும் தேன்மொழியா? எந்த தேன்மொழியை சொல்றீங்க நீங்க? சோழவள்ளி. சோழவள்ளியா? சோலையில இருக்கிறதுனால சோழவள்ளியா? நல்லா இருக்குமா? எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை எதுக்கு வரச்சனா? உங்க வீட்டுல உங்க வீட்டுல ஆட்களை கிடையாது? வள்ளி கொடி மீது என்னை கண்ணெடுத்ததனால் வள்ளி என்று திருநாமம் விட்டு கந்தனுக்கு நேர்த்துக்கிட்டபடி கருந்தனை செந்தனை விதைத்து என்னை காவலுக்கு அனுப்பிச்சிருக்காரு இடத்தின் தலைவியாக. கருந்தன செந்தனை முருகனுக்கா? கருந்தனை எங்களுக்கு, செந்தனை முருகனுக்கு. ஏன் கருந்தனை முருகனுக்கு படைக்காமே படைக்கலாம்? சரியாக இருக்க வேண்டும். தப்ப வெப்பம் சரியில்லை அப்படின்னா உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஒண்ணு அதிகமா உஷ்ணம் இருந்துச்சு அப்படின்னா அங்க உடம்புக்கு ஆபத்து. அதிகமாக குளிர்ச்சி இருந்தாலும் உலக உடம்புக்கு ஆபத்து. அதனால குளிர்ச்சியும் வெப்பமும் சரிசமமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமான் ஏற்கனவே சிவபெருமானுடைய நெற்றிக்கணியிலிருந்து தீப்பொறியாக தோற்றுவிக்கப்பட்டவர். தீப்பொறியாக தோற்றுவிக்கப்பட்டவர் முருகப்பெருமாள். அவன் சூரபதுமனை இரண்டாக பிளந்து தன்னுடைய ஐக்கியமாக்கி கொண்டதனால் சினத்தனியாமல் அங்கு இருக்கிறார். அதனால எப்பவுமே இந்த கோபம் வரக்கூடாது. அரக்கர்களையும் ஆட்கொண்டு வைக்க வேண்டும் முருகா. இந்த சூரபதுமனை எப்படி அழிக்காமல் அவர்களுடைய அகந்தையை மட்டும் அழிச்சு அந்த நல்ல கெட்டவங்களுக்கும் நல்லதை கொடுத்துருக்கீங்களா? அதே மாதிரி எப்பவுமே இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல முருகனுடைய திருநாமங்களை சொல்லி முருகனுக்கு கொண்டு போய் குளிர்ச்சியை படைக்கிறோம். அப்ப முருகப்பெருமான் குளிர்ச்சி ஊட்டவன் என்பதற்காக, அதாவது உஷ்ணத்தை குறைக்க வேண்டும், வெப்பத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமானுக்கு செந்தனை கொண்டு படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய இடம் குளிர்ச்சியான இடம், குளிர்ச்சியான இடத்துல இருக்கிற வெப்பமானது உங்களுக்கு வெப்பம் தேவை, உஷ்ணம் தேவை. அந்த சூடு கொஞ்சம் தேவைன்னா நீங்க வந்து கருந்தனையை சாப்பிட வேண்டும். பெரிய வித்தியாசமே இருக்கு. என்ன என்ன காரணம் அப்படின்னா, எங்க அப்பா சொல் பேச்சு கேட்டு நான் வந்திருக்கேன். உங்க அப்பா சொல் பேச்சு கேட்காதனால நீங்க வந்திருக்கீங்க. அப்பவும் பாருங்களேன், சொல் பேச்சு கேட்டதுனால நான் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கேன். நீங்க சொல் பேச்சு கேட்காததுனால ஊர் ஊரா சுத்துறதுக்கு சாபம் வாங்கிருக்கீங்க. நீங்க உங்க அப்பா சொல்ல கேட்டாலும் ஒரே இடத்துல வேலையை பாக்குறீங்க. ஆமா, நாங்க அப்பா சொல்ல கேட்க பல இடத்துல பல வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வேலைகள் விநாயக பெருமாள் எல்லாரும் கொண்டு வந்து எல்லாரும் முருகனை கனியை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அப்ப கனியை கொடுக்கும் போது இந்த உலகத்தையே சுத்தி வருபவர்களுக்கு கனி என்று போட்டு வைக்கிறார்கள். முருகப்பெருமாள் பறந்துடுறார். என்ன காரணம்? சின்னவரா, இளமையானவரா, மூத்தது மோளை இளையது காலைன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா? அப்ப மூத்தவர் என்ன பண்ணிட்டாரு, அவரால் நடக்க முடியல அப்படின்னு விசாரம் வருதுனார். ஆனா இளையவர் பாருங்க, சுறுசுறுப்பா காட்டணுமா, அவருக்கு வாகனம் இருந்ததுனால் மயிலேறி இந்த உலகத்தையே சுற்றி வர போனார். ஆனா விநாயகர் அறிவை பயன்படுத்தினார். இந்த உலகம் என்றால் என்ன, இந்த அம்மையப்பன் என்றால் என்ன கேள்வி எழும்பது. அதனால உலகமே அம்மையப்பன், அம்மையப்படியே உலகம் அப்படின்னாங்க. அப்ப தாயில் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மைக்கு மந்திரம் இல்லை, இந்த உலகமே அம்மையப்பன் அப்படின்னா அப்பாவே அம்மா தானே இந்த உலகமே. அவங்களை சுத்தி வந்த கனி எனக்கு கிடைச்சிரும்ல, ஒரே வார்த்தை தான். முருகன் என்ன பண்ணாரு, உலகத்தை சுத்தி வந்தாரு. விநாயகர் என்ன பண்ணாரு, அம்மாவையும் அப்பாவையும் சுத்தி வந்தாரு. கனியை வாங்கிக்கிட்டு அவர் பேசாம போயிட்டாரு. இவர் உலகத்தை சுத்தி வந்தாரு, கனி கிடைக்கல கோவிச்சுக்கிட்டு அங்க போயிட்டாரு. நாங்களாம் விநாயக பெருமான் மாதிரி ஒரு இடத்துக்கிட்டே இருந்துகிட்டு முருகா 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 முருகானுடைய முருகனுடைய திருநாமத்தை சொன்னா இந்த பக்தை கூப்பிட்டால் பகவான் நேரம் இங்க வந்துருவார். உங்களாட்ட ஊர் ஊரா சுத்துறது கிடையாது. நல்ல விஷயம். இங்க பாருங்க, என்ன பாருங்களே, நல்லா பேசுறீங்க.
அப்ப விநாயகர் பெருமான் தன்னுடைய தாய் தந்தை சுற்றி கொண்டு கனியை பெற்றுக் கொண்டது போல இந்த இடத்துல உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இங்கே கிடைக்கும். ஆமா அப்படி உங்களுக்கு வேண்டிய பொருள் உங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்க ஒண்ணுமே ஆசை வச்சிருக்கீங்க. அவன் ஒருத்தர் நீங்க ஒண்ணுமே ஆசை வச்சிருக்கீங்க. நான் ஆசைக்கு அப்பாற்பட்டவன், எதுவும் தேவையில்லை. அதனால உலகம் சுத்தி வரக்கூடிய நீங்க அப்படி எல்லாம் வந்து வாயை கொடுத்துக்கிட்டு நாங்க ஆசை இல்லாதவரெல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. உங்க மேல உங்களுக்கு உயிர் மேல ஆசை. எங்க மக்கள் எல்லாம் கொஞ்சம் மண்ணு மேல ஆசைப்படுவாங்க, கொஞ்சம் பொண்ணு மேல ஆசைப்படுவாங்க, கொஞ்சம் பொருள் மேல ஆசைப்படுவாங்க, அதற்கும் மிஞ்சினா கொஞ்சம் புகழ் மேல ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் அழியக்கூடியது. ஆனா நீங்க எப்படி பாருங்க, ரொம்ப விவரமான ஆளு, தெளிவான ஆளு. தலை தப்பிக்கணும் அப்படின்னா உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டு தினந்தோறும் ஒரு கழகத்தை செய்யறீங்க. ஏன் உயிரோட இருக்கணும்னு ஆசை வந்ததுனாலதான கழகம் செய்யறீங்க. எங்க எனக்கு உயிரோட இருக்க ஆசையே கிடையாதுமா அப்படின்னு வேணா கழகம் செய்யாம இருங்களே. உங்களை கேக்குறேன், நல்லா தான் பேசுறீங்க. மனிதர்களுக்கு இறப்பு பிறப்பு தன்மைங்கிறது தீய குணங்கள் கொண்டா மனிதர்கள் அழிய வேண்டும், அசுரர்கள் அழிய வேண்டும், அப்படித்தானே? இயற்கை கொள்றதெல்லாம் பாவம் தானே, அழிக்கிறதுலாம் பாவம் தானே. இந்த மலையை விட்டுறவங்க எல்லாம் அசுர குணம் படைச்சவங்க தானே, மரத்தை வெட்டுறவங்க எல்லாம் அசுர குணம் படைச்சவங்க தானே, மண் அள்ளுறவங்க பூரா அசுர குணம் படைச்சவங்க தானே. அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஏன் சாபம் கொடுக்க மாட்டேங்கிறியா, அழிக்க மாட்டேங்கிறியா? எங்க எப்படி ஏற்படுமோ அது அங்க நடக்கும். பெருமாளுக்கு கருட பகவான் வாகனம், எரும மாடு யாருக்கு வாகனம்? யமதர்மனுக்கு. யமதர்மனுக்கு மூதேவி என்ன வாகனம்? நல்லா இருக்கு. பைரவர் அவருக்கு என்ன வாகனம்? நாய் வாகனம். யானை வாகனமும் இருக்கு, கடா வாகனமும் இருக்கு. பேசுறீங்களே, ஒரு கோவில திருவிழா நடத்துறாங்க, புதிதாக ஒரு கோவில் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் நடத்துகின்றோம் அப்படின்னா, கும்பாபிஷேகத்துல அந்த தண்ணி ஊத்துவாங்களே கும்பத்துல, தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி யார எதிர்பார்த்து தண்ணி ஊத்துவாங்க? ஐயரை எதிர்பார்த்து தண்ணி ஊத்துவாங்க. நாலு நாளைக்கு முன்னே ஆறு கால பூஜையை நடத்திட்டு தானே தண்ணி ஊத்த போறாரு. ஆமா, யார் அங்க தண்ணி ஊத்துற நேரத்துல வானத்துல அனைவரும் நல்லதா பாத்துக்கிட்டு இருப்போம், யாருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருப்போம். ரொம்ப சந்தோஷம், தண்ணி ஊத்த போறோம் கும்பத்துல. இப்ப யாருடைய வருகையை எதிர்பார்த்து ஊத்துறாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல முக்கியமான ஒரு பாத்தீங்களா, அவரை எதிர்பார்த்து தண்ணி ஊத்துவாரு. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஆட்டை கழிச்சு விடுவார். நான் வரங்காட்டி முக்கியமான ஆட்கள் இல்லங்க, ஒண்ணு இல்ல. வீட்டுல வயசான அம்மா அப்பா இருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு சாக போற நேரத்துல சோறு போட மாட்டேன். ஆனா செத்த உடனே அவன் வரங்காட்டி பணத்தை எடுத்துட்டு அப்படின்னா அதுக்கு வந்து சண்டை ஓடுவேன். நான் இல்லாம எப்படா நீ பணத்தை தூக்க வச்சு? எங்க அம்மா இருக்கும்போது ஒரு வாய் சோறு போடாதவன்
செத்ததுக்கு பிறகு பாருங்க ஆ குமிச்சு வைக்கிறதோட அவன் சண்டை போடலாம் பாருங்க எண்ணெய் இல்லாம எப்படி நீங்க எடுக்க போச்சு அப்படி அந்த வெங்காயம் அப்படி சண்டை போடும் அது மாதிரி கும்பத்துல தண்ணி ஊத்தும் போது முக்கியத்துவர்கள் இல்ல அப்படின்னா அங்க பெரிய பிரச்சனையே ஏற்படும் முக்கியத்துவர்கள் இல்லாம நடத்த மாட்டாங்க சரி அதையும் எல்லாரும் மேல பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஓ அப்படி சொல்றீங்களா ஆச்சரியமா ஆச்சரியக்குறி சொன்னது கண்ணுக்கு எப்ப தண்ணி ஊத்துவார்கள் அப்படிங்கறதுனால ஆனா நீங்க என்ன சொன்னீங்க கோவிலை கட்டி ஒரு கும்பாபிஷேகம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கும்பத்துல யாரை எதிர்பார்த்து தண்ணி ஊத்துறாங்க அப்படின்னா கருட பகவானை எதிர்பார்த்து தண்ணி ஊத்துவார்கள் கருட பகவான் ஆமா கருட பகவான் யாருடைய வாகனம் உங்க பெருமாளுடைய வாகனம் பெருமாளுடைய வாகனம் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கின்ற பொழுது ஏன் முருகப்பெருமானுக்கு வாகனம் அவருடைய மயில் எதிர்பார்த்து தண்ணி ஊத்தலாம் ஏன்னா சனி பகவானுடைய வாகனம் காக்கை காக்கை எதிர்பார்த்து தண்ணி ஊத்தலாம் அப்பா பிரம்மா கருத என கீழே வரும் அந்த பறக்கா போது எங்க அப்பா பிரம்மாவுக்கு என்னுடைய அன்னப்பச்சி வாகனம் ஊர்ந்து போயிட்டே இருக்குமே அதுதானே அன்னப்பச்சி அதான் அண்ணன் நட நடப்பு அச்சு வெள்ளம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை எழுதிருக்காங்க அது இடையில அசைச்சு அசைச்சு அதுவும் ஒண்ணு இருக்குடா அசைச்சு அசைச்சு நடக்குமா இடை அசைச்சு அதனாலதான் அண்ணன் நடன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அண்ணம் பறக்கக்கூடிய தன்மை இருக்கா நீங்க சொன்னீங்களே கழுத பூமியில வர்றதுன்னு அப்ப அண்ணமும் பூமியில வர்றதுதானே ஆனா அவர் அன்ன பறவை வாகனம் கொண்டார் ஒரு நேரத்துல யாரு பிரம்மனாகப்பட்டவன் அன்ன பறவையாக மாறி மேல போய்கிட்டே இருந்தாரு ஆனா அவருக்கு கிடைச்சது சக்தி ஏன் சாதாரண அன்னத்துக்கு பறக்கக்கூடிய சக்தி இல்ல அது பாருங்க தண்ணிக்குள்ளேயேதான் இருக்கும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நீங்க உங்களுடைய கேள்வி என்ன எதிர்பார்த்து தண்ணி ஊத்துறாங்க ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் அப்படின்னு உங்க பாட்ட பெருமாளுக்கு ஒரு பெரிய புகழே இருக்கு எல்லாரும் சொல்லுவோம் கலியுக கடவுள் பாருங்க இதுக்கு மட்டும் நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா சரி உங்களுக்கு தக்க பரிசு காத்து அப்படியெல்லாம் உங்களை விட்டுற முடியாது அப்படியெல்லாம் உங்களை விட்டுற முடியாது நான் நாரதர கருடன் வரணும் ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் உலகத்துல எல்லாருமே நம்ம கும்புறது யாரு அப்படின்னா முருகாதான் எல்லாருக்கும் குல தெய்வம்னு ஒண்ணு இருக்கும் ஆனா வாயத்தை வந்து முருகா அப்படின்னா ஒரு வார்த்தை வரும் என்ன காரணம் அவன் இன்று ஒரு அணுகும் செய்யாது கழிவுக கடவுள் கந்த பெருமான் ஆனா கந்தன் காப்பவன் மட்டும்தான் ஆனா இந்த உலகம் எப்பொழுது அழியும் அப்படின்னா உங்க பாட்டம் பறந்தாமல் 10வது அவதாரம் எடுப்பார் பாருங்க அந்த காலகட்டத்துல உலகம் அழியும் ஆனா அவருக்கு காக்குற கடவுள்னு பேரு அப்பேற்பட்ட பறந்தாமல் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து இந்த பூலோகத்துக்கு வந்தாங்க ஒவ்வொரு அவதாரமும் எடுத்து இந்த பூலோகத்துக்கு வரும்போது மக்கள் எல்லோரும் அவதாரத்தை பார்த்து அவதார நாயகன் 10வதார கதாநாயகன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெருமாளை கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப வருத்தம் என்ன காரணம் ஊர்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஊருக்கு போயிட்டாரு ஒரு மாசத்துக்கு அப்படின்னா அந்த ஊரை அந்த கிராமத்தை கவனிச்சுக்கிறது யாரு அவருக்கு கீழே யாரு இருக்காங்களோ அவங்கதான் கவனிச்சுக்குவாங்க அதே மாதிரி இவர் வைகுண்டத்தை விட்டு பூலோகத்துக்கு அவதாரம் எடுத்து வரும் பொழுது இந்த வைகுண்டத்தை பார்ப்பது யாருடைய கடமை அப்படின்னா இந்த கருடாழ்வாருடைய கடமை அங்க இருக்கிற எல்லா ஒவ்வொரு விஷயங்களையும் பெருமாள் வர்ற வரைக்கும் அவதாரம் முடிஞ்சு வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் அவர் தான் பாத்துக்கணும் அவருக்கு ஒரு வருத்தம் என்ன காரணம் பெருமாள் உலகத்துக்கு போறாரு பூலோகத்துக்கு போறாரு ஆனா போகும்போது மகாவிஷ்ணுவாவே போக மாட்டேங்கிறார் ஒவ்வொரு அவதாரமும் எடுத்து போவாரு வச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் ராக அவதாரம் வாமன அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 அவதாரங்களையும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து போனாரு இந்த உலகத்திலேயே பெண்ணாக அழகான மோகினி அவதாரம் எடுக்கிறதும் பெண்ணு தான் இந்த மக்கள்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க
மனிதர்கள்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரத்தையும் பாக்குறாங்களே பார்த்து மகிழ்விக்கிறாங்களே. ஆனா நம்ம மட்டும் பாருங்க, மகாவிஷ்ணுடைய உருவத்தை தவிர வேற எந்த அவதாரத்தையும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு குருடாழ்வாருக்கு ஒரு வருத்தம். அப்ப பெருமாள் கிட்ட கேக்குறாரு, பெருமாள் பாக்குறாரு, ஏப்பா என்ன ஆச்சு, ஏ இப்படி முகம் பாடி இருக்கு அப்படின்னு. இல்லங்க சுவாமி, நீங்க ஒவ்வொரு அவதாரம் எடுத்து பூலோகத்துக்கு போறீங்க, ஆனா மக்கள் ஏதாவது ஒரு கஷ்டம்னா உங்களைதான் எதிர்பார்க்கிறாங்க. ஆபட் பாண்டவன் உடனே மகாவிஷ்ணு வந்து காப்பாத்திருவார், கண்ணன் வந்து காப்பாத்திருவார், ராமனை வணங்கினால் போதும் அப்படின்னு வர்றாங்க. ஆனா நான் மட்டும் உங்க அவதாரத்தை பார்க்கவே முடியலையே, நானு பூலோகத்துக்கு வர்றதுக்கு வழியே இல்லையே, நான் மட்டும் இந்த பூலோகத்துக்கு வரக்கூடாதா, உங்க அவதாரத்தை தான் பார்க்க முடியல, ஆனா உங்க அவதாரத்தை பார்த்த இந்த மக்களையாவது நான் பாக்குறது இல்லையா, இந்த மக்கள் எவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சவங்க, அந்த புண்ணியம் செய்த மக்களையாவது நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்பதான் பெருமாள் வர கொடுத்தாரு, கவலைப்படாத, கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஊர்கள்லையும் கோவில் என்பது என்ன, கலியுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த கிரேதாயுகத்துல இந்த பூமிக்கு நாலு கால் இருக்குமா, முதல் யுகம் முடிஞ்ச உடனே ஒரு கால் உடஞ்சிரும், மூணு கால் தான் இருக்கும். திரேதாயுகம் முடிஞ்ச உடனே ரெண்டாவது கால் ஒடிஞ்சிரும், ரெண்டு கால் தான் இருக்கும். துவாபர யுகம் முடிஞ்சு போச்சு, ஒரு கால் ஒடிஞ்சிச்சு, மூணு கால் ஒடிஞ்சு இந்த பூமி ஆகப்பட்ட தர்மத்தாய் ஒரே ஒரு காலோட தான் நிக்கிறார். இந்த ஒரு காலோடு நின்று இந்த உலகத்தை எல்லாத்தையும் காத்துக்கிட்டு இருக்கா, அப்பேற்பட்ட ஒரு காலோட இருக்கிற இந்த பூமாதேவிக்கு மக்கள் எல்லோரும் பக்தியால், அப்படியே பக்தியால் எங்கெங்க கோவில் கட்டணுமோ, எங்கெங்க சிலைகளை வைக்கணுமோ, எங்கெங்க திருவிழா கொண்டாடணுமோ, இந்த கலியுகத்துல பக்தி அதிகமாகும். அப்ப பக்தி அதிகமாகும் போது ஆலயம் தொழுவது சாலமன் என்று ஒவ்வொரு ஆலயத்தையும் எழுப்புவார்கள். அந்த ஆலயத்துல கும்பத்துல தண்ணி ஊத்தும் பொழுது என்ன எதிர்பார்ப்பாங்க, எந்த காரியத்துக்குனாலும் பெருமாளை தானே எதிர்பார்ப்பாங்க, அப்ப என்ன எதிர்பார்ப்பார்கள். அந்த நேரத்துல இந்த மக்களை ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்ப்பதற்கு நான் போக மாட்டேன், எனக்கு பதிலாக நீ செல்வாய். உன்னை பார்த்ததும் பெருமாளே கருடனுடைய உருவத்துல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் எனக்கு கொடுக்கும் மரியாதையை உனக்கு கொடுப்பார்கள், உன்னை பார்த்து இந்த கும்பத்தில் தண்ணி ஊத்துவார்கள் அப்படின்னு சொல்லி அங்க பெருமாளாகப்பட்டவன் கருடாழ்வாருக்கு கொடுத்த வரம் தான். நம்ம எல்லாரும் கும்பத்துல தண்ணி ஊத்தும் போது கருடாழ்வார் வந்தா அப்படின்னா பெருமாளே வந்துட்டாரு அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறதுக்கு காரணம். அப்ப கருடாழ்வார் வந்தால் நம்ம எல்லாரும் கும்பத்துல தண்ணி ஊத்துவான், நம்ம மேல கும்பத்து தண்ணி பண்ணா படாது, பக்கத்துல அண்டா உண்டாலாம் வச்சிருப்பா பாருங்க, அதை மூந்து ஊத்துவாங்க, அது ஒரு பக்கம். அப்ப கும்பத்துல தண்ணி ஊத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பெருமாளை எதிர்பார்க்கும் போது கருடனை எதிர்பார்த்து தண்ணி ஊத்துவதற்கு காரணம். ஏன்னா இந்த கலியுகத்துல யாரும் தெய்வத்தை நேர்ல பார்த்தவங்க யாரும் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம நேர்ல பார்த்து கேட்டு உணரக்கூடிய தெய்வங்கள் இதெல்லாம் பஞ்சபூதங்கள் தான். ஆனா காக்கும் கடவுளாகப்பட்ட பெருமாள் தான் எல்லோரும் காக்கக்கூடியவர். அதனாலதான் அவருடைய வாகனமாக அவருடைய கருட பகவான் வந்த உடனே இந்த தெய்வத்தை கோவில் கட்டி கோவில் கும்பாபிஷேகம் நடத்துகின்ற பொழுது தெய்வத்தோட அருள் இந்த கோவிலுக்கு கிடைத்து விட்டது, இதுல இருந்து நமக்கு அருள் கிடைக்கும் என்பதற்காக கருட பகவானை கண்ட உடனே கும்பத்துல தண்ணி ஊற்றி அனைவரும் தெய்வீகத்தோட தெய்வத்தோட திருக்காட்சி கண்டளிப்பார்கள். கேட்டதற்கு அற்புதமான ஒரு பதில். அதுவும் எல்லா கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துக்கும் பெருமாள் வர மாட்டாரு, என்ன காரணம், அங்க ஊர்ல எல்லோரும் பக்தியாக இருக்க வேண்டும், சுத்தமா இருக்கணும், பக்தியா இருக்கணும், பக்தியா இருக்கணும். அங்க ஓதுறாரு பாருங்க, அவங்க சரியான மந்திரத்தை சொல்லி ஓதுனால் மட்டுமே கருடன் வருவார். தவறான மந்திரத்தை சொன்னா அப்படின்னா கருடன் இல்ல காக்க கூட வரமாட்டாரு. இந்த உலகத்துல படைக்கிறது யாரு, படைக்கிறதுப்பா பிரம்மா, உங்க அப்பா தானே படைக்கிறார், உயிரை பிடிக்கிறது யாரு, யமதர்மன், ஒருத்தர் வயசாயி போச்சு, ஒரு 90 வயசு 100 வயசுன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 வயசு ஒரு முதியவர் ஐயா இறந்து போயிட்டார். இறந்த போனவனா இந்த 30 நாள் காரியம் பண்ணுவாங்கல்ல, ஈம காரியங்கள் செய்வது. ஆமா, ஒரு இறந்த பிறகு ஒரு பெரியவர் இறந்துட்டா செய்வாங்க, யார் செய்வா, பிள்ளைகள் செய்வாங்க, பிள்ளைகள் இல்ல,
நீங்க மட்டும் கேப்பீங்க நான் கேட்க கூடாதா? பெருமை வாய்ந்த மனிதன் அத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுத்தீங்களா குடுக்கறேன்னு சொன்னீங்களா? பரிசு திருவண்ணாமலையில வள்ளால மகாராஜான்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் நாட்டு ஆளக்கூடிய மன்னன், மன்னராக இருந்தும் தனக்கு பிறகு அந்த நாட்டு ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்ல, உள்ள இல்ல, உடனே பெரியவங்க உள்ள மனைவிக்கும் குழந்தை இல்ல அப்படின்னா ஏதாவது நீ தானம் தரங்களை செய். திருவண்ணாமலையில் இருக்கிற சிவபெருமன் என்ன பண்றாரு, அவரை சோதிப்பதற்காக ஒரு சிவனடியாராக வந்து பல சிவனடியார்களை உருவாக்கி அந்த திருவண்ணாமலை பகுதியில ஒரு பகுதியில வந்து தாசிவர் தெரு இருந்துச்சு. அது அப்ப இப்ப அப்படிலாம் கிடையாது. அந்த தாசில் தெரிவி எல்லா சிவனடியும் அனுப்பி வச்சுட்டு இவரு வல்லால மகாராஜோட அரண்மனைக்கு போறாரு. ஆமா, தாசில்தார் வீடுமாசிகள் விளைமாது உடம்புக்காக பணத்துக்காக உடம்ப வைக்கக்கூடிய பெண்கள் அங்கே எல்லா வீட்டுக்கு ஆள் அனுப்பிட்டு இவரு வல்லால மகாராஜோட அரண்மனைக்கு போறாரு. போய் நின்று எனக்கு ஒண்ணு வேணும்னு கேட்கிறாரு. உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்க, எனக்கு ஒரு பெண் வேணும்னு கேட்டார். விளைமாதீடு சோதிப்பதற்காக அப்பதான் வள்ளலார மகாராஜா ரொம்ப வேதனையில இருந்தாராம். ஆக இந்த மாதிரி எதை கேட்டாலும் தான தர்மம் செஞ்சாத்தான் குழந்தை வாய்க்கும். இப்ப இவருக்கு அந்த தாசி இல்லையே வெளியில குழந்தைய